டியர் ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தினமும் தமிழ் அப்படிங்கிற தொடரில் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைம்ல இயல் ஒன்றில் துணைப்படம் பார்க்க போறோம். கனவு படித்தது அப்படிங்கிற கடிதம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க லெசன் குள்ள போகலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் மொத்தம் முத்தமிழ், இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ் அவங்க மூணு தெரிஞ்சது தான். ஸோ இந்த கடிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தைக்கு கடிதம் தராங்க. அதாவது இந்த கடிதம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து தமிழ் வழியை படிக்கிறேன், சார் என்ன அறிவு எதுவும் ஆக முடியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க அத்தை வந்து என்னன்னா பதில் கடிதம் எழுதியிருப்பாங்க. அந்த கடிதத்தில் நமக்கு நிறைய செய்திகள் தமிழ் புது, அதாவது பழங்கால இலக்கியங்களில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அறிவு செய்திகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்துதான் இவ்வுலகம் என்று தொல்காப்பியம் கூறியுள்ளது. ஐந்தும் கலந்துதான் இந்த உலகம் என்று தொல்காப்பியம் கூறியுள்ளது. பார்த்தீங்கன்னா பாருங்க, நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தை தொல்காப்பியை சொல்லியிருப்பாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த இயல் இடம்பெற்றிருக்கு, அந்த பாடல் மரபியலில் இடம்பெற்றிருக்கோம். மரபியல் மொத்தம் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம் சொல்லிட்டு மூன்று அதிகாரங்கள் தொல்காப்பியத்தில் மொத்தம் மூன்று அதிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள் இருக்கு. இப்போ மொத்தம் தொல்காப்பியத்தில் 27 இயல்கள் இருக்கு. 27 இயல்கள் இருக்கு. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம் மொத்தம் 3 அதிகாரங்கள, அதிகாரத்துக்கு 9 இயல்கள் இவ்விதம், மொத்தம் 27 இயல்கள் இருக்கு. ஸோ அதில் மரபியல்ல இது இடம்பெற்றிருக்கும் இந்த பாட்டு லைனே. பாருங்க, நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு. விசும்புனா வானம், விசுமானது வானம், வலினா காற்று. ஸோ நம்ம பஞ்சபூதம் சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் கலந்ததுதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லியிருப்பாங்கன்னா, தொல்காப்பியம் மயக்கம் கலந்த மயக்கம் உலகம், மயக்கம் பதில் கலவை, மயக்கமானது கலவை, இதெல்லாம் கலந்ததான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் கூறியிருப்பாரு. ஸோ இது என்ன மரபியல், இது நமக்கு பார்த்தீங்கன்னா 8th book இந்த செய்யுள் இருக்கு. ஸோ நீங்கள் அதான் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவுகளை வகைப்படுத்தியுள்ளனர். இதுவும் யாரும் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். ஓரறிவு முதல் 6 அறிவுகளை இது பார்த்தீங்கன்னா 9th book இந்த பாட்டு இருக்கு. 9th book தமிழில் நமக்கு தொல்காப்பியம் இதில் தொல்காப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரறிவு முதல் 6 அறிவுகளை என்ன பார்த்தீங்கன்னா உயிர்களை வகைப்படுத்தியிருப்பாரு. ஸோ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 9th book இருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் சேர்த்து, அதாவது நம்ம ரிலேட் பண்ணி படிக்குமா நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வகைப்படுத்தியது யாரும் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர், தொல்காப்பிய புத்தகத்தில் அது நமக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரி நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதிரின் எந்த புத்தகம்னா தொல்காப்பியம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். இது தற்போது அறிவியல் செய்தி நமக்கு தெரியும், கடல் நீர் தான் ஆவியாகி மேகமாயிட்டு இருக்குன்னு. இது வந்து பழங்கால புத்தகத்தில் ஒரு பழந்தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்கு. என்னென்ன இலக்கியங்கள் பாருங்க, முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களான முல்லைப்பாட்டு. அதே மாதிரி முல்லைப்பட்டம் என்ன சொல்லணும், நெஞ்சாட்டு படையும் சொல்லி இன்னொரு முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. முல்லைப்பட்டம் பார்த்தீங்கன்னா நப்பூதனார், முல்லைப்பட்டது நப்பூதனார். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரிபாடல், பரிபாடல் நமக்கு என்ன 8 தொகை நூல்கள் உண்டு. பரிபாடல் 8 தொகை நூல்கள், அது சங்க இலக்கியங்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். சங்க இலக்கியங்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல், பண்ணா என்ன இசை, இசையோட சங்க இலக்கியங்கள் இசையோட பாடப்பட்ட நூல் பார்த்தீங்கன்னா பரிபாடல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 ரிப்பீட்டாக கேட்டுங்க. அதே மாதிரி டெட்லையும் கேட்கற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுவும் பார்த்தீங்கன்னா பரிபாடல். திருக்குறள், கடலில் ஆவியாக மேகமும் சரி, எதிர்காலம் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றிருக்கு, பரிபாடல் இடம்பெற்றிருக்கிறது. திருக்குறள் 6 நாற்பது 15 கீழ்கிழக்கு நூல்கள் உண்டான 6 நாற்பது. திருப்பாவை, திருப்பாவை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 5 பழந்தமிழ் இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கு. திருப்பாவை பார்த்தீங்கன்னா ஆண்டாள் எழுதிய நூல், ஆழ்வார்களை பெண்ணாழ்வரான ஆண்டாள் எழுதிய புத்தகம் என்ன பார்த்தீங்கன்னா திருப்பாவை. அதே மாதிரி இது திருப்பாவை பற்றி திருமாலை பற்றியது, அது வைணவம் திருமாலை பற்றியதுதான் என்னன்னா இந்த திருப்பாவை. மார்கழி திங்கள் எந்திரிச்சு எல்லாமே கோயிலில் போயிட்டு திருப்பாவை பாடி என்ன பண்ணுவாங்கன்னா திருமாலை வழிபடுவாங்க. அதே மாதிரி திருவெம்பாவை, திருப்பாவைனா ஆண்டாள், திருவெம்பாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். திருவெம்பாவை ஏற்றியது பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். இது வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வழிபடுறீங்க, திருவெம்பாவை போடுறாங்க மாணிக்க வாசகர். திருவெம்பாவை பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர், திருப்பாவை ஆண்டாள், திருமலை பற்றி திருமலைக்கு போய் என்னன்னா திருமல் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவாங்க. ஸோ திருப்பாவை ஏற்றியா ஆண்டாள், திருவெம்பாவை ஏற்றியா மாணிக்க வாசகர். ஸோ முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்கோள், காரணப்பது, திருப்பாவை, இந்த 5 இலக்கியங்கள் என்னன்னா பழந்தமிழ் இலக்கியங்களில் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் அப்படிங்கிற அறிவியல் செய்தி இருக்க சொல்றாங்க. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் என்று கூறக்கூடிய இலக்கியங்கள் சொல்லிட்டு ஒரு 3 கொடுத்துட்டே 1 6 நோட்டா அந்த மாதிரி என்னன்னா அதாவது பொருந்தாததே வட்டம் எடுக்க அப்படின்னு மாதிரி என்னென்ன கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குள் கொடுத்துட்டு இன்னொன்று கலவலி 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு கலவலி 40 ஆன்சர்னா அதில் மட்டும் தான் வராது, மீதி 3 இதுலையுமே நமக்கு அதை பற்றி சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கார் நாற்பது கடலின் முகந்த கமஞ்சொல் எழிலி, கடலின் முகந்த கமஞ்சொல் எழிலி, எழிலினா அமைக்கிறது மலை, எழிலினா அமைக்கிறது மேகத்திலிருந்து மலை வைக்கிறது, கடலின் முகந்த கமஞ்சொல் எழிலினா அதாவது கடல் நீர் வந்து என்னன்னா மேல போய் நமக்கு மலையாக திரும்ப வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கார் நாற்பது, சோ கடல் நீர் முகந்த கமஞ்சொல் எழிலி, கா கா நாம வச்சுங்க, கார் நாற்பது, கடல் நீர் முகந்த கமஞ்சொல் எழிலி, கார் நாற்பது. அதே மாதிரி என்னென்ன புத்தகம், முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் நாற்பது, திருப்பாவை. இதே மாதிரி ஔவையார், அவர் வந்து அவங்க ஒரு பாடல சொல்லியிருக்காங்க என்னன்னா, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு என்ன பாருங்க, திரவப்பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது, தண்ணி நம்மளால சுருக்க முடியுமா, முடியாது. சோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி, நமக்கு எவ்வளவு அழுத்தினாலும் அதை அளவு குறையாது அப்படின்னு சொல்லிட்டு அவையா தன் பாடல் சொல்லியிருக்காரு. சோ இந்த பாடல் நீ கொடுத்து கேட்டு, இந்த பாடல் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஔவையார், ஆழ அமுக்கி முகக்கிலும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. அது நெக்ஸ்ட் பாருங்க, போர்க்களத்தில் மார்பில் பொன்னோடு இயல்பு, வீரன் ஒருவரின் காயத்தை வெந்நீர ஊசி தைத்து சரி பதிற்று பத்து, பதிற்று பத்து என்னும் மொழி இடம்பெற்றுள்ளது. சோ பாருங்க என்ன பாட்டு பாருங்க, நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு, நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு அப்படின்னா வடுனது நமக்கு புண்ணு, வருணனா புண்ணு. அது பாத்தீங்கன்னா வெள்ளு, அதாவது வெள்ளக்கலர் ஊசி வச்சு, வெள்ளூசினா வெள்ளக்கலர் ஊசி வச்சு அதை தைத்த செய்தி, அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா மார்பில் அடிபட்டு இருக்கு, அதை வந்து தைச்ச செய்தி பாத்தீங்கன்னா பத்திட்டு பத்து இடம்பெற்று இருக்கு. ஓகே, அப்பவே என்னன்னா அறுவை மருத்துவம் பண்ணிருக்காங்க, அதாவது என்னன்னா அறுவை சிகிச்சை, அதாவது என்னன்னா தைச்சிருக்காங்க, உடல் என்ன பண்ணிருக்காங்க, தைச்சிருக்க செய்தி என்ன பண்ணிருக்கு, பத்திட்டு பத்து இடம்பெற்று இருக்கு. சோ இது வந்து என்னன்னா அந்த பா, அந்த பறந்த விடு அப்படிங்கறத பா நான் வச்சு பத்திட்டு பத்து சொல்லி போட்டுருக்காங்க, நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த விடு அப்படின்னா பதிட்டு பத்து. அதே மாதிரி நற்றினீல, சுறாமீன் தாக்குதல் ஏற்பட்ட முன்னை நரமீனம் தைத்த செய்திகளுக்கு நட்டினை இருக்கு, நரமீனம் தைத்த செய்திகளுக்கு நட்டினை இருக்கு. பாருங்க, கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதல் பரதவர், கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதல் பரதவர், அதாவது என்ன நான் பரதவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்தல் மக்கள், பரதவர் என்னன்னா நெய்தல் மக்கள் சொல்லுவாங்க. சோ அங்க என்ன பண்ண, சுறாவால் தாக்கிய தாங்க நரம்பால வச்சு அப்படிங்கிறத அதை முடிச்சு போட்டுருக்காங்க, முடி முதல்னா முடிச்சு போட்டுருக்காங்க, அது எந்த புத்தகம் சொல்லிக்காம நட்டினை. சோ நரம்பால முடிச்சு போயிருந்தா நட்டினை. அதே மாதிரி வெள்ளூசி நெடுவசி பறந்த வீடு, பறந்த வீடு நமக்கு இது பதிட்டு பத்து. சோ நட்டினை என்ன சொல்லிக்காங்கன்னா சுறாவால் தாக்கியதை நம்ம என்ன நரம்பால தச்சு சரி அங்க என்ன இடம்பெற்று இருக்குது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க, நமக்கு என்னன்னா உலகம் வந்து எப்படி இது, அது தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் கல்வி நிறுவிய கருத்து. அதை என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணிருப்பாரு, ஸ்கோப் வச்சு பார்த்துருப்பாரு, என்னன்னா அது தூரத்துக்கு என்ன பண்ணுற பக்கத்தில் பக்கமே ஒரு ஸ்கோப் உருவாக்கி இருப்பாரு. இக்கருத்து வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் மலையில அப்பயே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அது திருவள்ளுவர் மலையில கபிலர். திருவள்ளுவர் மலைங்கிறது என்ன புத்தகம் பாத்தீங்கன்னா, திருக்குறளை பற்றி பெருமையாக பரப்படும் நூல், திருக்குறளை பற்றி பெருமையாக பாடக்கூடிய நூல். இதை வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 53 பகுதிகள் சேர்ந்து திருக்குறளை பற்றி பெருமையாக பாடக்கூடிய நூல் தான் அமைக்கிறது திருவள்ளுவர் மலை. சரி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க, மொத்தத்தில் எத்தனை புலவர்கள் பாடிப்பாங்கன்னா 53 புலவர்கள் சேர்ந்து 55 பாடல்கள் பாடியிருப்பாரு. 53 புலவர்கள் சேர்ந்து எத்தனை பாடல்கள் பாடியிருப்பாங்க, 55 பாடல்கள் பாடியிருப்பாங்க. ஸோ அதுல கபிலர் பாடிய ஒரு பாட்டு தான் என்னன்னா, தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட, பாருங்க தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும், அதாவது என்னன்னா நம்ம கீழே புல்லுல மழை காலத்து பனிக்காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிராப் இருக்காது, வாட்டர் டிராப்ஸ் நீர்த்துளிகள் இருக்கும், அதுல அந்த பனமரத்துக்கு அந்த நீர்த்துளிகள் பனமரத்தோட அளவு வந்து நீர்த்துளியில பார்க்க முடியும், அதாவது பனமரத்துல அளவு என்ன பண்ணலாம், அந்த சிறிய நீர்த்துளியில பார்க்க முடியும். அதான் என்னன்னா தினையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும். இது எதை இடம்பெற்றிருக்கு, திருவள்ளுவர் மலை, திருவள்ளுவர் மலைங்கிற கபிலர் எழுதிய பாடல். சோ இதுல என்ன திருவள்ளுவர் மலை எந்த பொருள் எழுதுன்னு பாத்தீங்கன்னா கபிலர், ஏன்னா இங்க கபிலர் கொடுத்துருக்காங்க. சோ அது நம்ம எல்லாம் பாத்துக்கணும், மொதல் திருவள்ளுவர் மலைன்னு திருக்குறளை பற்றி பெருமையாக பாடக்கூடிய நூல், இதுல 53 புலவர் சேர்ந்து மொத்தம் எத்தனை பாடல், 55 பாடல் எழுதியிருக்காங்க. சோ இதுதான் வந்து என்னன்னா அவங்க அத்தை வந்து இந்த செய்திகளை, அந்த செய்திகளை கூறிய அறிவு தமிழ்லயும் அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு லைன் நட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்ல படிச்சு அறிவியல் அறிஞர் ஆனவன் பத்தி யாரும் பாத்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இந்தியாவின் ஏவுகணை மனிதன் அழைக்கப்படும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் தமிழ்ல படிச்ச நாயிருப்பாரு, அறிவியல் அறிஞர் ஆகிப்பாரு. இவர் எப்ப பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாரு பாத்தீங்கன்னா 1997 இவர் பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று அழைக்கப்படுபவர், 11வது குடியரசுத் தலைவர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இஸ்ரோ அறிவியல் என்ன டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இவர் பாத்தீங்கன்னா இஸ்ரோ அறிவியல் என்ன, இவரு என்ன தமிழ் வழியில படிச்சிருக்காரு, தமிழ் வழியில படிச்சு இப்ப 5 டாக்டர் முனைவர் பட்டம் முடிச்சிருக்காரு. மொத்த எத்தனை முனைவர் பட்டம் முடிச்சா 5 முனைவர் பட்டம் முடிச்சிருக்காரு. கையருகே நிலா அப்படிங்கிற ஒரு அறிவியல் செய்திகள் மிக்க ஒரு நூல் எழுதியிருக்காரு, கையருகே நிலா. கையருகே நிலா புத்தகம் எழுதியாருன்னு கன்ஃபார்ம் கேட்பாங்க, அதாவது என்ன 9th புக்ல இந்த டீடைல் இருக்கு. ஸோ கையருகே நிலா அப்படிங்கிற
புக் பாத்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை, மயில்சாமி அண்ணாதுரை. நெக்ஸ்ட் பாருங்க, இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். தற்போது வந்து 10வது குடியரசு தலைவர் டாக்டர் கை சிவன் இருந்தாரு. குடியரசு தலைவர் 10வது இஸ்ரோவின் தலைவராக இருந்தார்னா கை சிவன் இருந்தாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தமிழ்நாடு படிச்சவர் தான். தற்போதைய இஸ்ரோவின் தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா, தற்போது இஸ்ரோவின் தலைவர் பார்த்தீங்கன்னா எஸ் சோமநாத். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்பீங்க எஸ் சோமநாத். இவர் வந்து தற்போதைய இஸ்ரோவின் தலைவர் எஸ் சோமநாத். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 11வது தலைவர் இருக்காரு. 10வது தலைவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் கை சிவன். இவரும் தமிழ்நாடு படிச்சவர் தான். ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் கை சிவன், இவங்க யாருன்னா தமிழ்நாடு படித்த அறிவியல் அறிஞர்கள். ஸோ கேஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதாவது இந்த லெசனில் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சொன்ன பாயிண்ட்ஸ் போய் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.